இனிமையாகவும் இருக்கணும் வேகமாகவும் இருக்கணும் சூட்டுக்கு சூடு தான் மருந்து நோன்புனவும் எங்கேயே சிந்தனை போகுது உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நோன்பு தர்மம் தலை தர்மம் நாங்கள் தர்மம் தேவையானவங்களுக்கு செய்யணும் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா காப்புதானே உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் நமது நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நமது பதிவில் மருத்துவம் ஆன்மீகம் சமுதாய நலன் குறித்து சொல்லி வருகிறேன் அது குறித்து புவனகரி வள்ளலார் நல மையத்தினுடைய டைரக்டர் அன்பு அவர்கள் என்னுடைய சிஷியர் அவர் சில கேள்விகளை கேட்க வருகிறார் வணக்கம் 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 மீண்டும் வணக்கம் காலச்சூழலில் நிறைய தொண்டை பற்றிய நிறைய வந்துட்டுருக்கு அதுக்கான தீர்வு உங்கள்கிட்ட தான் நான் நிறைய எதிர்பார்க்குறேன் தயக்கமே வேண்டாம் எப்போவுமே துறவுட்டு வந்து நம்ம இதாக இருக்கணும் இனிமையாகவும் இருக்கணும் வேகமாகவும் இருக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் இளைத்துமை நோயால் தொண்டை அடித்தா கூட காணம் பாடுற அளவுக்கு தொண்டை சரியாயிடுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆடா துடையன்னு கொஞ்சம் அடைவுடனே உரைக்க கேடும் பாடாத நாவும் பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு சளி பிடிக்கும் ப்ரௌட்டில் புண்ணு வரும் இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் இந்த ஆடா துடையை ஒரு நல்ல மருந்தாக தான் அமையுது குளிர்ச்சியானது அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும்பொழுது தைராய்டு இந்த மாதிரி கிளான்ஸ் எல்லாம் வீணாக போகுது அதனால் நாம் தான் பக்குவமாக சூடாக சில பொருட்களை சாப்பிடணும் சூடு சூட்டுக்கு சூடு தான் மருது ஐயா நோன்பை பற்றி நிறைய பேர் நோன்பு இருக்கிறாங்க அதுக்கு நம்மளுடைய உடம்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை உண்மையாலுமே நோன்புன்றது எது பற்றி வருது நீங்கள் நான் நோன்பு அப்படின்னு தான் கேட்கணும் நோன்புனவும் எங்கேயே சிந்தனை போகுது ஆக மொத்தத்தில் வந்து உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நோன்பு நம்ம உள்ளுறுப்புகளை இறைவன் படைக்க பஞ்சபூத அடிப்படையில் பன்னெண்டு உறுப்புகளும் எங்கிட்டே இருக்குது அதில் முக்கியமானது குடல் இறப்பை இதெல்லாம் மலைக்குடலெல்லாம் அதுகளுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுன்னு தான் இந்த நோன்பு கொடுத்துருக்கு அமாவாசை பௌர்ணமி சில முக்கியமான நாட்களில் ஒரு குறிப்பிட்டு தெய்வ பக்தியோடு அந்த நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ அதையெல்லாம் மீறிடுறாங்க புரட்டாசி மாதம் இப்போ கவிச்சி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை கேட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் அது மாதிரி மழை நாட்களில் சில நேரங்களில் உண்ணாவிரதம் சொல்லுவாங்க மார்கழி இதெல்லாம் கூட வந்து மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் உண்ணாவிரதம் என்பது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள கெட்டதை ஜீரணிக்கிறது தான் நிறைய சேர்த்து வச்சுருக்குறோம் இப்போ நம்ம லிவர் கூட வந்து சேர்த்து வச்சுக்கும் கொழுப்பெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் என்ன பண்ணும் அந்த குளுக்கோஸை அது எடுத்துக்கும் அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதன்றது இது ரொம்ப ஆரோக்கியமானது இது ஆண் பெண்ணுன்னு கிடையாது மாதம் ஒரு தடையாவது ஒரு நாளாவது உண்ணாவிரதமாக இருந்து ஒரு ரெண்டு வேளை பட்டினி கிடந்தால் போதும் அந்த பெருஞ்சீரகம் நான் சொல்லுவேன்ல இந்த பெருஞ்சீரகம் தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடிச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம கழிவுகளெல்லாம் வெளியாகிடும் அதே மாதிரி குடலும் நல்லா ஓய்வு கொடுக்கும் நல்ல மறுநாள் நல்லா பசி எடுக்கும் எடுத்த உடனே இன்றைக்கி உண்ணாவிரதம் இருந்தால் நாளைக்கு பரோட்டா பிரியாணி திண்டிடக்கூடாது கொஞ்சம் எளிய உணவை மறுநாள் சாப்பிட்டா ஆரோக்கியம் சொல்லுங்கள் தர்மம் செய்வதை பற்றி உங்களுடைய ஒரு தர்மத்தை சொல்லுங்கள் சரி ஆடு நாடு தேடினோம் ஆனை சேனை தேடினோம் கோடி வாசி தேடினோம் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் சடுதியில் வந்து என்ற பாடல் தர்மத்தில் பல வகை இருக்குது பட்னி கிடப்பவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அது ஒரு தர்மம் தான் உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கணும் படிப்பு வசதி இல்லாதவங்களுக்கு படிப்பு வசதியை கொடுக்கணும் நோயாளிகளுக்கு மருந்து செலவுக்கு கொடுக்கலாம் அல்லது இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் இப்படிப்பட்ட தர்மங்களை தான் சொல்கிறாங்க இந்த சாட்டையால் அடித்தா குதிரை எவ்வளோ வேகமாக வருமோ அப்படி நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நம்ம வந்து அந்த தர்மம் நம்மளை தலையை காக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சிவவாக்கியார் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க உங்களுக்கும் தேவையானதை வச்சுங்க முடிஞ்சதை செய்யுங்க அது நம்மளை கஷ்டங்கள்லேருந்து நிச்சயம் காக்கும் அதனால் இது போன்ற ஒரு நல்ல கருத்தை நாம் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம் எனவே இது போன்ற ஒரு சிறப்பான நீங்கள் கேள்வி கேட்கணும் நானும் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்